அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தமிழ் மகன் உசேனை அழைக்கும் சசிகலா, எடப்பாடியை எதிர்க்கும் தமிழ் மகன் உசேன். எடப்பாடி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்தன. விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலை சந்திக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் தமிழ் மகன் உசேன், அதிமுகவின் அவைத்தலைவரான தமிழ் மகன் உசேன் அவர்களின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். இவரோடு சி வி சண்முகம், ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன், ஆர் வி உதயகுமார், தங்கமணி, வேலுமணி மற்றவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் ஒரு பிரிவினர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றும், நமக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் 35% வாக்கு உள்ளது என்றும், பாராளுமன்ற தேர்தலின் பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் 65,000 வாக்குகளை அதிமுக வேட்பாளர் பெற்றிருந்தார் என்றும், அந்த வாக்குகளை நாம் இழக்கக்கூடாது என்றும் பேசினார்கள். மற்றொரு பிரிவினர்களோ இந்த தேர்தலில் நாம் போட்டியிடக்கூடாது என்றும் கூறினார்கள். அதற்கு காரணம், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் போட்டியிட்டாலும் தோல்வியையே தழுவுவோம், எதற்காக வீணாக செலவு செய்து அந்த பணத்தை விரயம் செய்ய வேண்டும், 2026 தேர்தலுக்காக அந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் கூறினார்கள். இது ஒருபுறம் இருக்க, விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தல் செலவுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி வி சண்முகம் அவர்களை ஏற்றுக்கொள்ள சொன்னதாகவும், அதற்கு சி வி சண்முகம் அவர்கள் என்னால் இந்த செலவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அனைத்திற்கும் தலைமையையே எதிர்பார்க்கக்கூடாது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற செலவுகளை அந்தந்த மாவட்ட செயலாளர்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேர்தல்களுக்கும் தலைமையே செலவு செய்த அனைத்து தேர்தல்களுக்கும் தலைமையே செலவு செய்யும் என்றால் எங்கே செல்வது என்று கேள்வி எழுப்பினாராம். அதற்கு சி வி சண்முகமோ, நீங்கள்தான் பொதுச் செயலாளர், நீங்கள்தான் செலவு செய்ய வேண்டும், நீங்கள் செலவு செய்யாமல் அதை மாவட்ட செயலாளர்களிடம் கொடுத்தால் எப்படி, பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நீங்களே செலவுகளை பார்த்து கொள்ள வேண்டும், இல்லையேல் பொதுச் செயலாளரை மாற்றுங்கள் என்று கூறினாராம். இதற்கு வெகுண்டெழுந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறீர்கள், உங்களுக்கென்று ஒரு கமிஷன் ஆளும் கட்சியிலிருந்து வருகிறது, அதை வைத்து செலவு செய்ய வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பினாராம். இதுபோன்று சி வி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாறி மாறி பேசி கொண்டிருக்கும் பொழுது, மற்றொரு தரப்பினர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று கூறி வந்துள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமியோ இறுதியாக செலவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தோல்விதான் மிஞ்சும் என்பதனால் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். இதை செய்தியாளர்களிடம் தெரிவிக்க ஜெயக்குமார் அவர்கள் வெளியே வந்தபோது, தமிழ் மகன் உசேன் அவர்களும் செய்தியாளர்களை சந்திக்க வெளியே வந்துள்ளார். தமிழ் மகன் உசேன் தலைமையிலான அணியினர் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கூறியவர்கள். எங்கே இவர் செய்தியாளர்களிடம் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடும் என்று கூறிவிடுவாரோ என்ற பயத்தில் அவரை ஒரு தரப்பினர் அப்படியே அமுக்கி உள்ளே இழுத்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதன் பின்புதான் ஜெயக்குமார் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடவில்லை, இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிக்கின்றது, இந்த தேர்தலில் திமுக பணபலத்தோடு களமிறங்கும், ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடைபெறாது, எனவே அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது என்றும் கூறியிருந்தார். தமிழ் மகன் உசேனோ வெறுத்து போய் வீடு திரும்பியதாக கூறப்பட்டு வருகிறது. இவற்றை கேள்விப்பட்ட சசிகலா அவர்களோ உடனடியாக தமிழ் மகன் உசேன் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அப்பொழுது நீங்கள் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அதிமுகவில் இருந்து வந்துள்ளீர்கள், அதிமுகவில் தொடர்ந்து பயணித்து வந்துள்ளீர்கள், தற்பொழுது அவைத்தலைவராகவும் இருந்து வருகிறீர்கள், உங்களுக்கென்று அதிமுகவில் என்ன மரியாதை உள்ளது, உங்களால் அதிமுகவில் ஏதாவது செய்ய முடிகிறதா, நீங்கள் எனது அணிக்கு வாருங்கள், உங்களுக்கு தேவையான மரியாதை தரப்படும், உங்களோடும் கலந்து ஆலோசித்து அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இதன் பின்பு தமிழ் மகன் உசேன் அவர்களும் இது பற்றி யோசிப்பதாகவும் கூறியுள்ளாராம். மேலும் அவரது நெருங்கிய நண்பர்களிடத்தில்
தான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணித்து வருகிறேன், இதுவரையிலும் என்னால் கட்சியில் எதையும் செய்ய முடியவில்லை என்று கூறி ஆதங்கப்பட்டு கொண்டாராம். நன்றி.